பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். பக்கம் 263. தலைப்பு: அர்ப்பணம் பண்ணியுள்ள பெற்றோர்களின் பிள்ளைகள் ஆவிக்குரிய சுபாவம் அடைதல் என்பது தொடர்பாக கேள்வி எண் 7, 1911. அர்ப்பணம் பண்ணியுள்ளதான ஜனங்களின் பிள்ளைகள் இறுதியில் ஆவிக்குரிய சுபாவத்தினை அடைவார்கள் என்பது உங்கள் கருத்தாக இருக்கின்றதா? பதில்: இல்லை. அவிசுவாசியான கணவன் விசுவாசியான மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகின்றான். அவிசுவாசியான மனைவி விசுவாசியான கணவனால் பரிசுத்தமாக்கப்படுகின்றாள். இல்லையே, அவர்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கின்றார்கள் என்று அப்போஸ்தலன் பேசுகையில் அவர் ஆவிக்குரிய சுபாவத்தை குறித்து பேசிடாமல் மாறாக பெற்றோரினால் தன் பிள்ளைக்கு கொடுக்க முடிகின்ற அந்த காரியத்தை குறித்து மாத்திரமே குறிப்பிடுகின்றார். அதாவது பிள்ளையானவன் சிந்திக்கும் பருவம் அடைந்து தானாய் செயல்படும் வயதை அடைவது வரையிலும் தற்காலிகமாய் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடன் பெற்றிருக்கும் உறவு குறித்து மாத்திரமே குறிப்பிடுகின்றார். ஆகையால் அர்ப்பணம் பண்ணாதவர்களின் பிள்ளைகள் பெற்றிராத விசேஷித்த மேற்பார்வையினையும் திவ்ய பராமரிப்பினையும் விசுவாசிகளான பெற்றோர்களின் பிள்ளைகள் அனைவரும் பெற்றிருப்பார்கள். ஆனால் இது பிள்ளைகள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதாகாது. வேகமால் நியமிக்கப்பட்ட படிகள் மூலமே அல்லாமல் மற்றபடி ஒருவராலும் ஆவியினால் ஜெனிப்பித்தலை அடைய முடியாது. மேலும் அந்த படிகள் பலியின் படிகளாக உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலிகளாக ஏறெடுப்பதாகும். அனுகிரக காலங்கள் முடிவடைவதற்கு முன்னதாக தங்களையே இப்படியாக இயேசுவின் நாமத்தில் அல்லது புண்ணியத்தில் பலியாக சமர்ப்பிக்கும் பிள்ளைகள் அனைவரும் ஒருவேளை அவர்கள் தங்களையே இப்படி அர்ப்பணித்திடுவதற்கு போதுமான வயதுள்ளவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவார்கள். தான் என்ன செய்கின்றான் என்பதை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடிவதற்குரிய போதுமான வயதில் பிள்ளை காணப்படுவானால் அப்பிள்ளையை தேவன் மறுப்பார் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆமென்.